أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ط س م இவை தெளிவான வேதத்தின் வசனங்களாகும். நபியே, அவர்கள் மூமீன்களாகாமல் இருப்பதற்காக துக்கத்தால் தம்மை தாமே நீர் அழித்துக் கொள்வீர்கள் போலும். நாம் நாடினால் அவர்களுடைய கழுத்துக்கள் பணிந்து குனிந்து வரும்படி செய்யக்கூடிய அத்தாட்சியை வானத்திலிருந்து அவர்கள் மீது நாம் இறக்கி இருப்போம். இன்னும் அர் ரஹ்மானிடம் இருந்து புதிய ஞாபகமூட்டி வரும்போதெல்லாம் அதனை அவர்கள் புறக்கணிக்காமல் இருப்பதில்லை. திடனாக அவர்கள் இவ்வேதத்தையும் பொய்ப்பிக்க முற்படுகிறார்கள். எனினும் அவர்கள் எதனை பரிகசித்துக் கொண்டிருக்கிறார்களோ அதன் உண்மையான செய்திகள் அவர்களிடம் சீக்கிரமே வந்து சேரும். அவர்கள் பூமியை பார்க்கவில்லையா? அதில் சங்கையான எத்தனை வகை மரம் செடி கொடியானவற்றை ஜோடி ஜோடியாக நாம் முளைப்பித்திருக்கின்றோம். நிச்சயமாக இதில் அத்தாட்சி இருக்கிறது. எனினும் அவர்களில் பெரும்பாலோர் நம்பிக்கை கொள்வோராக இல்லை. அன்றியும் நபியே, நிச்சயமாக உம்முடைய ரப்பு வல்லமை மிக்கவன், மிக்க கிருபை உடையவன். உம் இறைவன் மூசாவிடம், அநியாயக்கார சமூகத்திடம் செல்க என்று சப்தமிட்டு கூறிய சமயத்தை நினைவு கூறுவீராக. ஃபிரௌனின் சமூகத்தாரிடம், அவர்கள் அல்லாஹுவுக்கு அஞ்சமாட்டார்களா? இதற்கு அவர், ரப்பே, அவர்கள் என்னை பொய்ப்பிப்பதை நிச்சயமாக நான் பயப்படுகிறேன் என்று கூறினார். என் நெஞ்சு நெருக்கடிக்குள்ளாகிவிடும். தெளிவாய் பேச முடியும்படி என் நாவும் அசையாது. ஆகவே என்னுடன் ஹாரூனையும் அனுப்புவாயாக. மேலும் அவர்களுக்கு என் மீது ஒரு குற்றச்சாட்டும் இருக்கிறது, எனவே அவர்கள் என்னை கொன்று விடுவார்கள் என்று பயப்படுகிறேன் என்று கூறினார். அதற்கு இறைவன், அவ்வாறல்ல, நீங்கள் இருவரும் நம் அத்தாட்சிகளுடன் செல்லுங்கள். நிச்சயமாக நாம் உங்களுடன் யாவற்றையும் செவியேற்போராக இருக்கின்றோம் என கூறினான். ஆதலில் நீங்கள் இருவரும் ஃபிரௌனிடம் செல்லுங்கள், அவனிடம் கூறுங்கள், நிச்சயமாக நாங்கள் இருவரும் அகிலத்தாருக்கு ரப்பு ஆனவனின் தூதர்கள், எங்களுடன் பனு இஸ்ராயில்களை அனுப்பிவிடு எனவும் கூறுங்கள். ஃபிரௌன் கூறினான், நீர் குழந்தையாக இருந்தபோது நாம் உம்மை எங்களிடம் வைத்து வளர்க்கவில்லையா? இன்னும் உம் வயதில் பல ஆண்டுகள் எங்களிடத்தில் நீர் தங்கி இருக்கவில்லையா என கூறினான். ஆகவே நீர் செய்த கூடாத கொலை செயலையும் செய்துவிட்டீர், மேலும் நீர் நன்றி மறந்தவராகவும் ஆகிவிட்டீர் என்றும் கூறினான். மூசா கூறினார், நான் தவறியவர்களில் ஒருவனாக இருந்த நிலையில் அதை செய்துவிட்டேன். ஆகவே நான் அப்போது உங்களை பற்றி பயந்தபோது உங்களை விட்டு தப்பி ஓடினேன். பிறகு என் ரப்பு எனக்கு நியாயத்தையும் ஞானத்தையும் அளித்து அவனுடைய தூதர்களில் என்னை ஒருவனாக ஆக்கியிருக்கிறான். பனு இஸ்ராயில்களை அடிமையாக வைத்துக் கொண்டிருக்கும் நிலையில் இது நீ எனக்கு சொல்லி காண்பிக்க கூடிய பாக்கியமாகுமா? அதற்கு ஃபிரௌன், அகிலத்தாருக்கு ரப்பு யார் என்று கேட்டான். அதற்கு மூசா, நீங்கள் உறுதி கொண்டவர்களாக இருப்பின் வானங்களுக்கும் பூமிக்கும் இவ்விரண்டுக்கும் இடையே உள்ளவற்றுக்கும் ரப்பானவனே அகிலத்தாரின் இறைவன் ஆவான் என்று கூறினார். தன்னை சுற்றியிருந்தவர்களை நோக்கி, நீங்கள் இவர் சொல்வதை செவிமடுக்கின்றீர்கள் அல்லவா என்று ஃபிரௌன் கேட்டான். அப்பொழுது மூசா, உங்களுக்கும் ரப்பு உங்கள் முன்னவர்களான மூதாதையருக்கும் அவனே ரப்பு ஆவான் என கூறினார். அதற்கு ஃபிரௌன், நிச்சயமாக உங்களிடம் அனுப்பப்பட்டிருக்கிறாரே உங்களுடைய தூதர், அவர் ஒரு பைத்தியக்காரரே ஆவார் என கூறினார். அதற்கு மூசா, நீங்கள் உணர்ந்து கொள்பவர்களாக இருப்பீர்களாயின் ஆவார் என கூறினார். அதற்கு மூசா, நீங்கள் உணர்ந்து கொள்பவர்களாக இருப்பீர்களாயின் அவனே கிழக்கிற்கும் மேற்கிற்கும் இன்னும் இவ்விரண்டிற்கும் இடையே இருப்பவற்றிற்கும் ரப்பு ஆவான் என கூறினார். அதற்கு ஃபிரௌன், நீர் என்னை அன்றி வேறு நாயினை ஏற்படுத்திக் கொள்வீராயின் நிச்சயமாக உம்மை சிறைப்பட்டோரில் ஒருவராக நான் ஆக்கிவிடுவேன் என கூறினான். அதற்கு அவர், நான் உனக்கு தெளிவான அத்தாட்சி பொருளை கொண்டு வந்தாலுமா என்று கேட்டார். நீர் உண்மையாளராக இருப்பின் அதை நீர் கொண்டு வாரும் என ஃபிரௌன் பதில் கூறினான். ஆகவே அவர் தம் தடியை கீழே எறிந்தார். அது பெரியதொரு மலை பாம்பாகிவிட்டது. இன்னும் அவர் தம் கையை வெளியில் எடுத்தார். உடனே அது பார்ப்பவர்களுக்கு பளிச்சிடும் வெண்மையானதாக இருந்தது. ஃபிரௌன் தன்னை சூழ்ந்து நின்ற தலைவர்களை நோக்கி, இவர் நிச்சயமாக
திறமை மிக்க சூனியக்காரரே என்று கூறினான். இவர் தம் சூனியத்தை கொண்டு உங்களை உங்கள் நாட்டை விட்டும் வெளியேற்ற நாடுகிறார். எனவே இதை பற்றி நீங்கள் கூறும் யோசனை என்று கேட்டான். அதற்கு அவர்கள், அவருக்கும் அவருடைய சகோதரருக்கும் சிறிது தவணை கொடுத்துவிட்டு பல பட்டினங்களுக்கு சூனியக்காரர்களை திரட்டிக் கொண்டு வருவோரை அனுப்பி வைப்பீராக. அவர்கள் சென்று சூன்யத்தில் மகா வல்லவர்களையெல்லாம் உம்மிடம் கொண்டு வருவார்கள் என்று கூறினார்கள். அவ்வாறே சூன்யத்தில் மகா வல்லவர்களையெல்லாம் நன்கு அறியப்பட்ட ஒரு நாளில் குறிப்பிட்ட வேளையில் ஒன்று திரட்டப்பட்டார்கள். இன்னும் மக்களிடம், குறித்த நேரத்தில் நீங்கள் எல்லோரும் வந்து கூடுபவர்களா என்று கேட்கப்பட்டது. ஏனென்றால் சூன்யக்காரர்கள் வெற்றியடைந்தால் நாம் அவர்களை பின்பற்றக்கூடும் என்றும் கூறப்பட்டது. ஆகவே சூனியத்தில் மகா வல்லவர்களெல்லாம் சேர்ந்தவுடன் அவர்கள் ஃபிரௌனை நோக்கி, திண்ணமாக நாங்கள் மூசாவை வென்றுவிட்டால் நிச்சயமாக எங்களுக்கு அதற்குரிய வெகுமதி கிடைக்கும் அல்லவா என்று கேட்டார்கள். ஆம், உங்களுக்கு வெகுமதி கிடைக்கும். இன்னும் நிச்சயமாக நீங்கள் எனக்கு நெருக்கமானவர்கள் ஆகிவிடுவீர்கள் என்று அவன் கூறினான். மூசா அவர்களை நோக்கி, நீங்கள் எறியக்கூடியதை எறியுங்கள் என்று கூறினான். ஆகவே அவர்கள் தங்கள் கயிறுகளையும் தடிகளையும் எறிந்து ஃபிரௌனுடைய சிறப்பின் மீது ஆணையாக, நாமே வெற்றியடைவோம் என்று கூறினார்கள். பிறகு மூசா தம் கைத்தடியை கீழே எறிந்தார். உடன் அது பெரும் பாம்பாகி அவர்களுடைய பொய் பாம்புகளை விழுங்கிவிட்டது. இதை பார்த்தவுடன் மகா வல்லவர்களான அச்சூனியக்காரர்கள் சிரம்பணிந்து சஜிதா செய்து, அகிலங்களுக்கு எல்லாவற்றிற்கும் இறைவனாம் ரப்பின் மீது நிச்சயமாக நாங்கள் ஈமான் கொண்டோ, அவனே மூசாவுக்கும் ஹாரூனுக்கும் இறைவனாவான் என்று கூறினர். அதற்கு ஃபிரௌன் அவர்களை நோக்கி, உங்களுக்கு நான் அனுமதி கொடுப்பதற்கு முன்னரே நீங்கள் அவரிடம் ஈமான் கொண்டு விட்டீர்களா? நிச்சயமாக இவர் உங்களுக்கு சூனியத்தை கற்றுக் கொடுத்த உங்களை விட பெரியவராக அவர் இருக்கிறார். ஆகவே வெகு சீக்கிரத்தில் நீங்கள் இதன் விளைவை தெரிந்து கொள்வீர்கள். நிச்சயமாக நான் மாறுகை மாறுகால் வாங்கி உங்கள் யாவரையும் சிலுவையில் அறைந்து கொன்றுவிடுவேன் என கூறினான். அவ்வாறாயின் அதனால் எங்களுக்கு எந்த கெடுதியும் இல்லை. நிச்சயமாக நாங்கள் எங்கள் இறைவனிடம்தான் திரும்பிச் செல்வோம் என கூறினார்கள். அன்றியும் மூமீன்கள் ஆனவர்களில் நாங்கள் முதன்மையானவர்களாக இருப்பதினால் எங்கள் ரப்பு எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னித்து விடுவான் என்று நாங்கள் ஆதரவு வைக்கின்றோம் என்றும் கூறினார்கள். மேலும் நீர் என் அடியார்களை அழைத்துக் கொண்டு இரவோடு இரவாக சென்றுவிடும். நிச்சயமாக நீங்கள் பின் தொடரப்படுவீர்கள் என்று நாம் மூசாவுக்கு வகி அறிவித்தோம். அவ்வாறு அவர்கள் சென்றதும் ஃபிரௌன் ஆட்களை திரட்டுபவர்களை பட்டணங்களுக்கு அனுப்பி வைத்தான். நிச்சயமாக இவர்கள் மிகவும் சொற்ப தொகையினர்தான். நிச்சயமாக இவர்கள் நம்மை பெரும் கோபத்திற்கு உள்ளாக்கிவிட்டனர். இன்னும் நிச்சயமாக நாம் எச்சரிக்கையுடன் ஆயுத பாணிகளான பெரும் தொகையினர் என்று ஃபிரௌன் அறிவிக்கச் செய்தான். அப்போது நாம் அவர்களை தோட்டங்களை விட்டும் துறவுகளை விட்டும் வெளியேற்றிவிட்டோம். இன்னும் அவர்களுடைய பொக்கிஷங்களை விட்டும் கண்ணியமான வீடுகளை விட்டும் அவர்களை வெளியேற்றினோம். அவ்வாறுதான் அவர்களை நடத்தினோம். அத்துடன் பனு இஸ்ராயல்களை அவற்றுக்கு வாரிசுகளாகவும் நாம் ஆக்கினோம். பிறகு சூரியன் உதிக்கும் நேரத்தில் ஃபிரௌனின் கூட்டத்தார் இவர்களை பின்தொடர்ந்தார்கள். இவ்விரு கூட்டத்தினரும் ஒருவரை ஒருவர் கண்டபோது, நிச்சயமாக நாம் பிடிபட்டோம் என்று மூசாவின் தோழர்கள் கூறினர். அதற்கு மூசா, ஒரு காலும் இல்லை, நிச்சயமாக என் ரப்பு என்னுடன் இருக்கிறான், எனக்கு சீக்கிரமே அவன் வழிகாட்டுவான் என்று கூறினார். உம் கைத்தடியினால் இந்த கடலை நீர் அடியும் என மூசாவுக்கு வகி அறிவித்தோம். அவ்வாறு அடித்ததும் கடல் பிளந்தது. பிளவுண்ட ஒவ்வொரு பகுதியும் பெரும் மலை போன்று ஆகிவிட்டது. பின்தொடர்ந்து வந்த மற்றவர்களையும் நாம் நெருங்கச் செய்தோம். மேலும் நாம் மூசாவையும் அவருடன் இருந்த அனைவரையும் காப்பாற்றினோம். பிறகு மற்றவர்களை ஃபிரௌனின் கூட்டத்தாரை நாம் மூழ்கடித்து விட்டோம். நிச்சயமாக இதிலே அத்தாட்சி இருக்கிறது. எனினும் அவர்களில் பெரும்பாலோர் நம்பிக்கை கொள்பவர்களாக இல்லை. நபியே, நிச்சயமாக உம்முடைய ரப்பு யாவரையும் மிகைத்தவனாகவும் கிருபை உடையவனாகவும் இருக்கின்றான். இன்னும் நீர் இவர்களுக்கு இப்ராஹீமின் சரிதையையும் ஓதி காண்பிப்பீராக. அவர் தம் தந்தையையும் தன் சமூகத்தவரையும் நோக்கி, நீங்கள் எதை வணங்குகிறீர்கள் என்று கேட்டபோது, அவர்கள், நாங்கள் சிலைகளை வணங்குகிறோம்,
நாம் அவற்றின் வணக்கத்திலேயே நிலைத்திருக்கிறோம் என்று கூறினார்கள். அதற்கு இப்ராஹீம் கூறினார், நீங்கள் அவற்றை அழைக்கும் போது அவை காது கொடுத்து கேட்கின்றனவா, அல்லது அவை உங்களுக்கு நன்மை செய்கின்றனவா அல்லது தீமை செய்கின்றனவா எனவும் கேட்டார். அப்போது அவர்கள், இல்லை, எங்கள் மூதாதையர் இவ்வாறே வழிபாடு செய்ய நாங்கள் கண்டோம் என்று கூறினார்கள். அவ்வாறாயின் நீங்கள் எதை வணங்கிக் கொண்டிருந்தீர்கள் என்பதை நீங்கள் பார்த்தீர்களா என்று கூறினார். நீங்களும் உங்கள் முந்தைய மூதாதையர்களும் நிச்சயமாக இவை எனக்கு விரோதிகளே. அகிலங்களுக்கெல்லாம் ரப்பானவனை தவிர அவனே காப்பவன். அவனே என்னை படைத்தான், பின்னும் அவனே எனக்கு நேர்வழி காண்பிக்கிறான். அவனே எனக்கு உணவளிக்கின்றான், அவனே எனக்கு குடிப்பாட்டுகிறான். நான் நோயுற்ற காலத்தில் அவனே என்னை குணப்படுத்துகிறான், மேலும் அவனே என்னை மரிக்கச் செய்கிறான், பிறகு அவனே என்னை உயிர்ப்பிப்பான். நியாய தீர்ப்பு நாளன்று எனக்காக என் குற்றங்களை மன்னிப்பவன் அவனே என்று நான் ஆதரவு வைக்கிறேன். இறைவனே, நீ எனக்கு ஞானத்தை அளிப்பாயாக, மேலும் சாலிகானவர்களுடன் நல்லவர்களுடன் என்னை சேர்த்து வைப்பாயாக. இன்னும் பின்வரும் சந்ததியரின் நாவினால் எனக்கு சத்தியத்தின் நற்பெயரை உண்டாக்குவாயாக. இன்னும் பாக்கியம் நிறைந்த சுவனபதியின் வாரிசுக்காரர்களில் ஒருவனாக என்னை ஆக்கி வைப்பாயாக. என் தந்தையாரையும் மன்னிப்பாயாக. நிச்சயமாக அவர் வழிகெட்டவர்களில் ஒருவராக இருக்கிறார். இன்னும் மனிதர்கள் உயிர் கொடுத்து எழுப்பப்படும் நாளில் என்னை நீ இழிவுக்கு உள்ளாக்காதிருப்பாயாக. அந்நாளில் செல்வமும் பிள்ளைகளும் யாதொரு பயனும் அளிக்க மாட்டார். எவர் ஒருவர் பரிசுத்த இருதயத்தை அல்லாஹ்விடம் கொண்டு வருகிறாரோ அவர் கண்ணியம் அடைவார். பயபக்தி உடையவர்களுக்கு அருகில் சுவனபதி கொண்டு வரப்படும். வழி தவறியவர்களுக்கு எதிரே நரகம் கொண்டு வரப்படும். இன்னும் அவர்களிடம் கூறப்படும், நீங்கள் வணங்கி வழிபட்டவை எங்கே என்று. அல்லாஹுவை அன்றி மற்றவற்றை வணங்கினீர்களே, இப்போது அவை உங்களுக்கு உதவி செய்யுமா அல்லது தங்களுக்கு தாங்களேனும் உதவி செய்து கொள்ளுமா? பின்னர் அவை முகங்குப்புற அந் நரகத்தில் தள்ளப்படும். அவையும் அவற்றை வணங்கி வழிதவறி போனவர்களும் இபிலீசின் சேனைகளும் ஆகிய எல்லோரும் கூட்டாக அவ்வாறு தள்ளப்படுவார்கள். அதில் அவர்கள் தங்களுக்குள் தர்க்கித்துக் கொண்டு கூறுவார்கள், அல்லாஹுவின் மீது ஆணையாக, நாம் வெளிப்படையான வழிகேட்டிலேயே இருந்தோம். உங்களை நாங்கள் அகிலங்களுக்கெல்லாம் ரப்பாக இருப்பவனுடன் சரிசமானம் உள்ளவையாக ஆக்கி வைத்தோமே, அப்போது இந்த குற்றவாளிகள்தாம் எங்களை வழிகெடுத்தவர்கள். ஆகவே எங்களுக்காக பரிந்து பேசுவோர் இன்று எவரும் இல்லை, அனுதாபமுள்ள உற்ற நண்பனும் இல்லை. நாங்கள் உலகத்துக்கு மீண்டும் செல்ல வழி கிடைக்குமாயின் நிச்சயமாக நாங்கள் மூமீன்களாகி விடுவோமே என்றும் கூறுவார்கள். நிச்சயமாக இதில் ஓர் அத்தாட்சி இருக்கிறது. எனினும் அவர்களில் பெரும்பாலோர் நம்பிக்கையை கொள்வதில்லை. மேலும் நிச்சயமாக உங்கள் ரப்பு யாவரையும் மிகைத்தோனாகவும் கிருபை உடையவனாகவும் இருக்கின்றான். நூஹ் உடைய சமூகத்தாரும் இறை தூதர்களை பொய்ப்பித்தார்கள். அவர்களுடைய சகோதரர் நூஹ் அவர்களிடம் கூறிய போது, நீங்கள் அல்லாஹுவுக்கு அஞ்சமாட்டீர்களா? நிச்சயமாக நான் உங்களுக்கு இறைவனால் அனுப்பப்பெற்ற நம்பிக்கைக்குரிய தூதனாவேன். ஆகவே அல்லாஹுவுக்கு அஞ்சுங்கள், எனக்கு வழிபடுங்கள். இதற்காக நான் உங்களிடம் கூலி எதுவும் கேட்கவில்லை. நிச்சயமாக எனக்கு உரிய கூலி அகிலங்களுக்கெல்லாம் ரப்பானவனிடம் இருக்கிறது. ஆகவே அல்லாஹுவுக்கு அஞ்சுங்கள், எனக்கும் வழிபடுங்கள் என்று நூஹ் கூறிய போது, அவர்கள், தாழ்ந்தவர்கள் உம்மை பின்பற்றும் போது உம் மீது நாங்கள் ஈமான் கொள்வோமா என்று கூறினார்கள். அவர் கூறினார், அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பற்றி நான் அறிய மாட்டேன். நீங்கள் அறியக்கூடியவர்களாக இருப்பின் அவர்களுடைய கேள்வி கணக்கு பற்றிய விசாரணை என்னுடைய ரப்பிடம்தான் இருக்கிறது. தாழ்ந்த நிலையில் இருக்கிறார்கள் என்பதற்காக மூமீன்களை நான் விரட்டி விடுபவன் அல்லன். நான் பகிரங்கமாக அச்சமூட்டி எச்சரிப்பவனே அன்றி வேறில்லை. அதற்கு அவர்கள் கூறினார்கள், நூஹே, நீர் உம் பிரச்சாரத்தை விட்டும் விலகிக் கொள்ளாவிட்டால் நிச்சயமாக நீர் கல்லால் எறிந்து கொல்லப்படுவீர் என்று கூறினார்கள். அவர் கூறினார், என் இறைவனே, என்னுடைய சமூகத்தார்கள் நிச்சயமாக என்னை பொய்யாக்கிவிட்டார்கள். ஆகவே நீ எனக்கும் அவர்களுக்கும் இடையே தீர்ப்பு செய்து என்னையும் என்னுடன் இருக்கும் மூமீன்களையும் ரட்சிப்பாயாக என்று பிரார்த்தித்தார். ஆகவே
நாம் அவரையும் அவருடன் இருந்தவர்களையும் நிறைந்திருந்த கப்பலில் ரட்சித்தோ. அதன் பிறகு எஞ்சி இருந்தவர்களை நாம் மூழ்கடித்தோ. நிச்சயமாக இதில் ஓர் அத்தாட்சி இருக்கிறது. எனினும் அவர்களில் பெரும்பாலோர் ஈமான் கொள்வதில்லை. நிச்சயமாக உம்முடைய ரப்பு யாவரையும் மிகைப்பவனாகவும் கிருபை உடையவனாகவும் இருக்கின்றான். ஆது கூட்டத்தினரும் இறை தூதர்களை பொய்ப்பித்தனர். அவர்களிடம் அவர்களுடைய சகோதரர் ஹூது, நீங்கள் இறைவனை அஞ்சமாட்டீர்களா என்று கூறிய போது, நிச்சயமாக நான் உங்களுக்கு நம்பிக்கைக்கு உரிய இறை தூதன் ஆவேன், ஆகவே நீங்கள் அல்லாஹுவுக்கு அஞ்சுங்கள், எனக்கு வழிபடுங்கள், மேலும் இதற்காக நான் உங்களிடம் யாதொரு கூலியும் கேட்கவில்லை, நிச்சயமாக எனக்கு உரிய கூலி அகிலங்களுக்கு எல்லாம் ரப்பானவனிடமே இருக்கிறது. நீங்கள் ஒவ்வொரு உயரமான இடத்திலும் வீணாக சின்னங்களை நிர்மாணிக்கின்றீர்களா? இன்னும் நீங்கள் நிரந்தரமாக இருப்போம் என்று அழகிய வேலைப்பாடுகள் மிக்க மாளிகைகளை அமைத்துக் கொள்கின்றீர்களா? இன்னும் நீங்கள் எவரையும் ஏதும் குற்றங்களுக்காக பிடித்தால் மிகவும் கொடியவர்கள் போல் பிடிக்கின்றீர்கள். எனவே நீங்கள் அல்லாஹுவுக்கு அஞ்சுங்கள், எனக்கும் வழிபடுங்கள். மேலும் நீங்கள் அறிந்திருக்கும் பாக்கியமான பொருள்களையெல்லாம் கொண்டு உங்களுக்கு உதவி அளித்தவனை அஞ்சுங்கள். இன்னும் அவன் உங்களுக்கு ஆடு மாடு ஒட்டகை போன்ற கால்நடைகளையும் பிள்ளைகளையும் கொண்டு உதவி அளித்தான். இன்னும் தோட்டங்களையும் துறவுகளையும் கொண்டு உதவி அளித்தான். நிச்சயமாக உங்கள் மீது கடினமான வேதனை வரவிருக்கும் நாளை பற்றி அஞ்சுகிறேன் என கூறினார். இதற்கு அவர்கள், நீர் எங்களுக்கு உபதேசம் செய்தாலும் அல்லது நீர் எங்களுக்கு உபதேசம் செய்பவராக இல்லாதிருப்பினும் இரண்டுமே எங்களுக்கு சமம்தான் என கூறினார்கள். வேதனை நாள் என அச்சுறுத்தும் இதெல்லாம் முன்னவர்களின் வழக்கமே அன்றி வேறில்லை. மேலும் நாங்கள் வேதனை செய்யப்படவும் மாட்டோ. இவ்வாறு கூறி அவர்கள் அவரை பொய்ப்பித்தார்கள். ஆதலின் நாம் அவர்களை அழித்தோம். நிச்சயமாக இதில் ஓர் அத்தாட்சி இருக்கிறது. எனினும் அவர்களில் பெரும்பாலோர் நம்பிக்கை கொள்வதில்லை. நிச்சயமாக உம்முடைய ரப்பு யாவரையும் மிகைப்பவனாகவும் கிருபை உள்ளவனாகவும் இருக்கின்றான். தமூது கூட்டத்தாரும் இறை தூதர்களை பொய்ப்பித்தனர். அவர்களிடம் அவர்களுடைய சகோதரர் சாலிஹ், நீங்கள் இறைவனை அஞ்சமாட்டீர்களா என்று கூறிய போது, நிச்சயமாக நான் உங்களுக்கு நம்பிக்கைக்கு உரிய இறை தூதனாவேன், ஆகவே நீங்கள் அல்லாஹுவுக்கு அஞ்சுங்கள், எனக்கும் வழிபடுங்கள், மேலும் இதற்காக நான் உங்களிடம் யாதொரு கூலியும் கேட்கவில்லை, நிச்சயமாக எனக்கு உரிய கூலி அகிலங்களுக்கெல்லாம் ரப்பானவனிடமே இருக்கிறது. இங்கு உள்ள சுகபோகத்தில் நீங்கள் அச்சம் தீர்ந்தவர்களாக விட்டு வைக்கப்படுவீர்களா? தோட்டங்களிலும் துறவுகளிலும் வேளாண்மைகளிலும் மிருதுவான குலைகளை உடைய பேரீச்ச மரங்களிலும், மேலும் நீங்கள் மலைகளை குடைந்து மகிழ்வு மிக்கதான வீடுகளை அமைத்துக் கொள்கின்றீர்களே, இவற்றிலெல்லாம் அச்சம் தீர்ந்தவர்களாக விட்டு வைக்கப்படுவீர்களா? ஆகவே நீங்கள் அல்லாஹுவுக்கு அஞ்சுங்கள், எனக்கும் வழிபடுங்கள். இன்னும் நீங்கள் வரம்பு மீறியோரின் கட்டளைக்கு வழிபடாதீர்கள். அவர்கள் பூமியில் குழப்பம் உண்டாக்குவார்கள், நன்மை செய்ய மாட்டார்கள் என்றும் கூறினார். அதற்கு அவர்கள், நிச்சயமாக நீர் மிகுதம் சூனியம் செய்யப்பட்டவராக இருக்கின்றீர் என்று சொன்னார்கள். நீரும் எங்களை போன்ற ஒரு மனிதரே அன்றி வேறில்லை. எனவே நீர் உண்மை சொல்பவராக இருந்தால் ஓர் அத்தாட்சியை கொண்டு வாரும் என்றனர். அவர் சொன்னார், இதோ அத்தாட்சியாக ஒரு பெண் ஒட்டகம், கிணற்றிலிருந்து அதற்கு ஒரு நாள் தண்ணீர் குடிப்பு உண்டு, உங்களுக்கும் குறிப்பிடப்பட்ட ஒரு நாளில் தண்ணீர் அருந்தும் முறை வரும். இன்னும் அவ்வொட்டகத்தை எவ்வித தீங்கை கொண்டும் நீங்கள் தீண்டாதீர்கள். அவ்விதமாக எதுவும் செய்வீர்களாயின் கடினமான ஒரு நாளின் வேதனை உங்களை பிடித்துக் கொள்ளும். இவ்வாறு எச்சரிக்கப்பட்டிருந்தும் தண்ணீர் குடிக்கப் போன ஒட்டகையின் கால் நரம்பை அவர்கள் தரைத்து விட்டார்கள். அதன் பின் கை சேதப்பட்டு வருந்தினார்கள். ஆகவே வேதனை அவர்களை பிடித்துக் கொண்டது. நிச்சயமாக இதிலே ஓர் அத்தாட்சி இருக்கிறது. எனினும் அவர்களில் பெரும்பாலோர் நம்பிக்கை கொள்வதில்லை. மேலும் நிச்சயமாக உம்முடைய ரப்பு யாவரையும் மிகைப்பவனாகவும் கிருபை உள்ளவனாகவும் இருக்கின்றான். லூத் உடைய சமூகத்தாரும் இறை தூதர்களை பொய்ப்பித்தனர். அவர்களிடம் அவர்களுடைய சகோதரர் லூத், நீங்கள் இறைவனை அஞ்சமாட்டீர்களா என்று கூறிய போது, நிச்சயமாக நான் உங்களுக்கு நம்பிக்கைக்குரிய இறை தூதனாவேன், ஆகவே நீங்கள் அல்லாஹுவுக்கு அஞ்சுங்கள், எனக்கும் வழிபடுங்கள், மேலும் இதற்காக நான் உங்களிடம் யாதொரு கூலியும் கேட்கவில்லை, நிச்சயமாக எனக்கு உரிய கூலி அகிலங்களுக்கெல்லாம் ரப்பானவனிடமே இருக்கிறது.
உலகத்தார்களில் நீங்கள் ஆடவர்களிடம் கெட்ட நோக்கோடு நெருங்குகின்றீர்களா? இன்னும் உங்கள் ரப்பு உங்களுக்காக படைத்துள்ள உங்கள் மனைவிமார்களை விட்டு விடுகிறீர்கள். இல்லை, நீங்கள் வரம்பு கடந்த சமூகத்தாராக இருக்கின்றீர்கள். அதற்கு அவர்கள், லூத்தே, இப்பேச்சையெல்லாம் விட்டு நீர் விலகிக் கொள்ளாவிட்டால் நிச்சயமாக நீர் இங்கிருந்து வெளியேற்றப்படுவீர் என கூறினர். அவர் கூறினார், நிச்சயமாக நான் உங்கள் செயல்களை கடுமையாக வெறுப்பவனாக இருக்கிறேன். என் இறைவனே, என்னையும் என் குடும்பத்தாரையும் அவர்கள் செய்யும் தீ செயல்களை விட்டும் காப்பாயாக என பிரார்த்தித்தார். அவ்வாறே நாம் அவரையும் அவர் குடும்பத்தார் யாவரையும் காத்துக் கொண்டோ. பின்னால் தங்கிவிட்டவர்களிடையே இருந்துவிட்ட லூத்தின் மனைவியான கிழவியை தவிர்த்து பின்னர் நாம் மற்றவர்களை அழைத்து விட்டோம். இன்னும் நாம் அவர்கள் மீது கல்மாறி பொழியச் செய்தோம். அச்சமூட்டி எச்சரிக்கப்பட்ட ஆனால் அதை புறக்கணித்தவர்கள் மீது அக்கல்மாறி மிகவும் கெட்டதாக இருந்தது. நிச்சயமாக இதிலே ஓர் அத்தாட்சி இருக்கிறது. எனினும் அவர்களில் பெரும்பாலோர் நம்பிக்கை கொள்வதில்லை. மேலும் நிச்சயமாக உம்முடைய ரப்பு யாவரையும் மிகைப்பவனாகவும் கிருபை உடையவனாகவும் இருக்கின்றான். தோப்பு வாசிகளும் இறைதூதர்களை பொய்ப்படுத்தினார்கள். ஷுஐப் அவர்களிடம், நீங்கள் இறைவனுக்கு அஞ்சமாட்டீர்களா என கூறிய போது, நிச்சயமாக நான் உங்களுடைய நம்பிக்கைக்கு உரிய இறைதூதனாவேன், ஆகவே அல்லாஹுவுக்கு அஞ்சுங்கள், எனக்கும் வழிபடுங்கள். மேலும் இதற்காக நான் உங்களிடம் யாதொரு கூலியும் கேட்கவில்லை. நிச்சயமாக எனக்கு உரிய கூலி அகிலங்களுக்கெல்லாம் ரப்பானவனிடமே இருக்கிறது. அளவையை நிறைவாக அளவுங்கள், அளவையை குறைப்பவர்களாக இராதீர்கள். நேரான தராசை கொண்டு நிறுத்திக் கொடுங்கள். மனிதர்களுக்கு கொடுக்க வேண்டிய பொருட்களை நீங்கள் குறைத்து விடாதீர்கள். மேலும் நீங்கள் பூமியில் குழப்பம் செய்பவர்களாக அலையாதீர்கள். அன்றியும் உங்களையும் உங்களுக்கு முன்னால் இருந்த படைப்புகளையும் படைத்த அவனுக்கே அஞ்சுங்கள் என கூறினார். அவர்கள் சொன்னார்கள், நிச்சயமாக நீர் மிகுதம் சூன்யம் செய்யப்பட்டவராக இருக்கின்றீர். எங்களை போன்ற ஒரு மனிதரே அன்றி வேறு இல்லை. உம்மை பொய்யர்களில் ஒருவராகவே நிச்சயமாக நாங்கள் எண்ணுகிறோம். எனவே நீர் உண்மை சொல்பவராக இருந்தால் வானத்திலிருந்து ஒரு துண்டை எங்கள் மீது விழும்படி செய்யும். நீங்கள் செய்து கொண்டிருப்பதை என் ரப்பு நன்கு அறிவான் என்று அவர் கூறினார். பின்னரும் அவர்கள் அவரை பொய்ப்பித்தனர். ஆகவே அடர்ந்து இருண்ட மேகத்து உடைய ஒரு நாளின் வேதனை அவர்களை பிடித்துக் கொண்டது. நிச்சயமாக அது கடினமான நாளின் வேதனையாகவே இருந்தது. நிச்சயமாக இதிலே ஓர் அத்தாட்சி இருக்கிறது. எனினும் அவர்களில் பெரும்பாலோர் நம்பிக்கை கொள்வதில்லை. மேலும் நிச்சயமாக உம் ரப்பு யாவரையும் மிகைப்பவனாகவும் கிருபை உடையவனாகவும் இருக்கின்றான். மேலும் நிச்சயமாக இந்த வேதமானது அகிலங்களுக்கெல்லாம் ரப்பாகிய அவனால் இறக்கி வைக்கப்பெற்றது. ரூஹுல் அமீன் என்னும் ஜிப்ரயீல் இதை கொண்டு இறங்கினார். நபியே, அச்சம் ஊட்டி எச்சரிப்பவராக நீர் இருப்பதற்காக இதை உம் இதயத்தின் மீது இவ்வேதத்தை இறக்கினார். தெளிவான அரபி மொழியில் நிச்சயமாக இது முன்னோர்களின் வேதங்களிலும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பனு இஸ்ராயல்களில் உள்ள அறிஞர்கள் இதை பற்றி நன்கு அறிந்திருப்பதே அவர்களுக்கு அத்தாட்சி அல்லவா? இன்னும் நாம் இதனை அஜமிகளில் அரபி அல்லாத ஒருவர் மீது இறக்கி வைத்திருப்போமாயின் அவரும் இதை அவர்களுக்கு ஓதி காட்டியிருப்பாராயின் அவர்கள் இதன் மீது நம்பிக்கை கொண்டோராக இருக்க மாட்டார்கள். இவ்வாறே நாம் குற்றவாளிகளின் இதயங்களிலும் புகுத்துகிறோம். நோவினை செய்யும் வேதனையை காணும் வரை அவர்கள் அதில் நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள். எனவே அவர்கள் அறிந்து கொள்ளாத நிலையில் அவ்வேதனையானது திடீரென அவர்களிடம் வரும். அப்பொழுது அவர்கள், எங்களுக்கு சிறிது காலம் அவகாசம் கொடுக்கப்படுமா என்று கேட்பார்கள். நாம் கொடுக்கவிருக்கும் வேதனைக்காகவா அவர்கள் அவசரப்படுகிறார்கள்? நீர் பார்த்தீரா, நாம் அவர்களை பல ஆண்டுகள் வரை இவ்வுலகில் சுகித்துக் கொண்டிருக்க செய்தாலும் பின்னர் அவர்களுக்கு வாக்களிக்கப்பட்ட வேதனையானது அவர்களுக்கு வந்துவிட்டால் அவர்கள் இவ்வுலகில் சுகித்துக் கொண்டிருந்தது அவர்களுக்கு பயன் தராது. ஞாபகமூட்டுவதற்காகவே நபிமார்கள் வந்தார்கள். நாம் அநியாயம் செய்பவராக இருக்கவில்லை. இன்னும் ஷைத்தான்கள் இவ்வேதத்தை கொண்டு இறங்கவில்லை. மேலும் அது அவர்களுக்கு தகுதியும் அல்ல. அதற்கு அவர் சக்தி பெற மாட்டார்கள். நிச்சயமாக ஷைத்தான்கள் இதை கேட்பதிலிருந்தும் ஒதுக்கப்பட்டுள்ளார்கள். ஆதலின் அல்லாஹுவுடன் வேறொரு நாயனை அழைக்காதீர். அவ்வாறு செய்வீராயின்
வேதனை செய்யப்படுபவர்களில் ஒருவராக நீர் ஆக்கிவிடுவீர். இன்னும் உம்முடைய நெருங்கிய உறவினர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வீராக. மேலும் உம்மை பின்பற்றி நடக்கும் மோமீன்களிடத்தில் தோள் தாழ்த்தி கனிவுடன் நடந்து கொள்வீராக. ஆனால் அவர்கள் உமக்கு மாறு செய்வார்களாயின் நீங்கள் செய்வதை விட்டும் நான் விலகிக் கொண்டேன் என்று கூறிவிடுவீராக. இன்னும் யாவரையும் மிகைத்தவனும் கிருபை மிக்கவனும் ஆகிய இறைவனிடமே நீர் உம்மை முழுமையாக ஒப்படைப்பீராக. அவன் நீர் தனித்து வணங்குவதற்காக நிற்கும்போது உம்மை பார்க்கிறான். இன்னும் சஜிதா செய்வோருடன் நீர் இயங்குவதையும் அவன் பார்க்கிறான். நிச்சயமாக அவன் யாவற்றையும் செவியேற்பவன், மிக அறிபவன். எவர்கள் மீது ஷைத்தான்கள் இறங்குகிறார்களோ அவர்களை நான் உமக்கு அறிவிக்கட்டுமா? பொய் சொல்லும் ஒவ்வொரு பாவியின் மீதும் அவர்கள் இறங்குகிறார்கள். தாங்கள் கேள்விப்பட்டதையெல்லாம் ஷைத்தான்கள் அவர்களின் காதுகளில் போடுகிறார்கள். இன்னும் அவர்களில் பெரும்பாலோர் பொய்யர்களே. இன்னும் புலவர்கள் எத்தகையோர் என்றால் அவர்களை வழிகேடர்கள்தான் பின்பற்றுகிறார்கள். நிச்சயமாக அவர்கள் ஒவ்வொரு பள்ளத்தாக்கிலும் பாதையிலும் அலைந்து திரிவதை நபியே நீர் பார்க்கவில்லையா? இன்னும் நிச்சயமாக தாங்கள் செய்யாததை செய்ததாக அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் இவர்கள் ஈமான் கொண்டு சாலிகான நற்செயல்கள் செய்து அல்லாஹுவை அதிகமாக தியானம் செய்து தங்களுக்கு அநியாயம் செய்யப்பட்ட பின்னர் அதற்காக பழி தீர்த்து கொண்டார்களே, அவர்களை தவிர மற்றவர்கள் குற்றவாளிகள்தான். அநியாயம் செய்தவர்கள் தாங்கள் எங்கு திரும்பச் செல்ல வேண்டும் என்பதையும் திட்டமாக பின்னர் அறிந்து கொள்வார்கள்.